please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வரும் டிசம்பர் 31 தேதிக்குள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பல்வேறு காரணங்களை கூறி ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக டிசம்பர் 31 தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணம் பட்டுவாடா நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் டிசம்பர் 31 தேதிக்குள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறது. வருகிற டிசம்பர் 31 ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவிற்கான காரணம் என்ன, யார் என்ன வழக்கு தொடுத்தார்கள் என்பதெல்லாம் குறித்து களத்திலிருந்து விரிவான தரவுகளை தருவதற்காக நமது நீதிமன்ற செய்தியாளர் மதன் இருக்கிறார். மதன், சொல்லுங்க, தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவிற்கு என்ன பதில் சொல்லியிருக்கு, அது குறித்து விரிவாக சொல்லுங்க. கடந்த ஏப்ரல் மாதம் ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் அங்குள்ள வாக்காளர்களுக்கு அதிக அளவில் அரசியல் கட்சியினர் பணம் பட்டுவாடா செய்ததாக இருந்த புகாரை தொடர்ந்து அங்கு நடைபெற்ற தேர்தல் அப்போது நிறுத்தி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. அந்த மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கொண்ட அமர்வு, அதாவது மதுரையைச் சேர்ந்த ஒருவர் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இருந்தாலும் டிசம்பர் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தி முடிப்பார்கள் என்று நம்புவதாக ஏற்கனவே ஒரு கருத்து தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் திமுகவை சேர்ந்த அமைப்பு செயலாளர், திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பார்வை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய வழக்கு தொடர்ந்திருந்தார். அதாவது ஆர்கே நகர் தொகுதியில் தற்போது 1/6 தற்போது போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் அந்த போலி வாக்காளர்களை களையாமல் அங்கு தேர்தல் நடத்தக்கூடாது. எனவே தொடர்பாக ஏற்கனவே திமுக சார்பில் பலமுறை மனு கொடுத்திருந்தும் அங்குள்ள போலி வாக்காளர் நீக்கப்படவில்லை. எனவே இந்திய தேர்தல் ஆணையமே ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைத்து அங்குள்ள போலி வாக்காளர் நீக்கும் வரைக்கும் அங்கு தேர்தல் நடத்தக்கூடாது, தடை விதிக்க வேண்டும். மேலும் அங்கு கிட்டத்தட்ட 45,000 போலி வாக்காளர் இடம்பெற்றுள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் அவர்கள், அதாவது போலி வாக்காளர் நீக்கிய தொடர்பான ஒரு அறிக்கை இன்று தாக்கல் செய்தார். அதாவது திமுக தெரிவித்திருப்பது 45,000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் உள்ள தெரிவித்துள்ளார்கள். ஆனால் தற்போது 45,000 மேற்பட்ட போலி வாக்காளர்களை நீக்கியுள்ளதாக இன்று இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் தற்போது தேர்தல் நடத்துவது தொடர்பாக
கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இன்றைய அந்த காலத்தை பயன்படுத்தி அரசியல் கட்சியினர் மீண்டும் வாக்காளர்கள் பலன் கொடுக்க நேரிடும் என்பதால் அந்த தேர்தல் தேதி அறிவு தொடர்பாக சில முடிவு எடுக்க உள்ளதாக தெரிவித்தார்கள். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்தி வைத்ததோடு வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். ஜீவசகாப்தன், இந்த உத்தரவிற்கு ஆளும் அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் வந்திருக்கிறதா? தேர்தல் ஆணையம் சொல்லுங்க. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக மனுதாரர்கள் இருந்தார்கள், எதிர் மனுதாரர்களாக தேர்தல் ஆணையம் மட்டுமே இருந்தது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பில் அவருடைய வாதம் எடுத்து வைக்கப்படவில்லை. அவரிடம் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் கேட்கவில்லை. அங்கு ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நிறுத்தி வைத்தது இந்திய தேர்தல் ஆணையம். அதுபோல அவர்கள்தான் மீண்டும் அதை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். எனவே தற்போது திமுக தொடர்ந்த வழக்கை வரைக்கும் எதிர் மனுதாரர்களாக இந்திய தேர்தல் ஆணையம் இருந்தது. அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படியே இந்த வழக்கு இன்று முடிவுக்கு வந்துள்ளது. ஜீவா, தற்போது திமுக தரப்பில் தேர்தல் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சமீபத்தில் முன்வைக்கிறார்கள். திமுகவில்தான் தேர்தல் தள்ளி போகிறது என்ற குற்றச்சாட்டை அதிமுக எடப்பாடி அரசு தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. இந்த நிலையில் திமுக இந்த தேதிக்குள் நடத்த வேண்டும் என்கின்ற இந்த உத்தரவை திமுக தரப்பினர் எப்படி பார்க்கிறாங்க? அதாவது இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் வேறொரு வழக்கில், அதாவது அந்த டீலிமிட்டேஷன் செய்த பிறகுதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் திமுக ஒரு வழக்கு தொடர்ந்து நிலுவையில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் மாநில தேர்தல் அமைச்சர் கொடுத்த வாதங்கள் என்னவென்றால், அதாவது உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்த வழக்கினாலேயே உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கை பட்டியலிட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது திமுக சார்பில் 2 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதனாலேயே ஆர்கே நகர் தொகுதிக்கு தேர்தல் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதாக நேற்றைய தினமும் கருத்திருந்தார்கள். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் என்று வெளியில் அவர்கள் தெரிவித்திருந்தாலும் அவர்கள் தொடர்ந்த வழக்குகள் தான் இது போன்ற உள்ளாட்சி தேர்தலும் இது ஆர்கே நகர் தொகுதி தேர்தலும் நடத்த முடியாமல் நீண்டு கொண்டு போவதாக மாநில தேர்தல் ஆணையம் கருத்தெரிவித்துள்ளது. அதே போல இந்திய தினம் கருத்தெரிவித்தது. ஆனால் இன்றைய தினம் உயர்நீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தலும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று பொதுநல வழக்கும் வந்தது. அந்த பொதுநல வழக்கு தொடர்ந்தவர்கள் இந்த உத்தரவு குறித்து எதுவும் கருத்து தெரிவித்திருக்கிறார்களா? அதாவது உள்ளாட்சி தேர்தல் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இடைத்தேர்தல் பல்வேறு காரணங்களால் தள்ளிப்போனது. அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடைபெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நிறுத்தியது. அது மட்டுமல்லாமல் இதில் வாக்காளர் சேர்க்கை பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக உயிருடன் இல்லாதவர்கள் பெயர் அதில் இருக்கிறது. போலி வாக்காளர்கள் 45,000-க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் போன்ற கணக்கெடுப்புகளுடன் புள்ளி விவரங்களுடன் திமுக இந்த தேர்தலில் இதுபோன்ற குளறுபடிகள் சரி செய்ய வேண்டும் என்று கோரியது. இதன் அடிப்படையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தள்ளிப்போனது. தற்போது திமுக தொடர்ந்த வழக்கு மற்றும் இந்த காரணங்களால் தான் இந்த தேர்தல் தள்ளிப்போனது என்று ஆளும் அரசு தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இது தள்ளிப்போவதற்கான காரணங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தது. தற்போது கூட தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகள் வருகின்ற காரணத்தினால் மீண்டும் பணம் பட்டுவாடா அதிக அளவில் புழங்குவதை தடுக்க முடியாது என்கின்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறது. இருப்பினும் நீதிமன்றம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆர்கே நகர் தேர்தல் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்பட்டு வருவதாகவும் மீதமுள்ள 4 விழுக்காடு காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்ட 556 சிறப்பு மருத்துவர்கள், 175 இளநிலை உதவியாளர்கள், 49 தட்டச்சர்கள், 7 சுருக்கெழுத்து தட்டச்சர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்ட சிலருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுகாதாரத்துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என தெரிவித்தார். புயல் மழை போன்ற பேரிடராக இருந்தாலும் விரைந்து செயல்பட்டு வரும் சுகாதாரத்துறைக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசின் தமிழகத்தில் உள்ள
1748 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து அரசு மருத்துவமனையிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 96% பணியிடங்களில் மருத்துவர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்று மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்வதோடு, மீதமுள்ள 4% மருத்துவ பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்பதையும் இத்தருணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். ஆளுநர் அரசியலில் தலையிடுவதாக எழுந்துள்ள விமர்சனங்கள் துரதிருஷ்டவசமானது என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. கோவையில் நடைபெற்றதைப் போன்று அதிகாரிகளுடனான சந்திப்பு தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விளக்கத்தில் ஆய்வு என்ற சொல் தவிர்க்கப்பட்டுள்ளது. கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளை கடந்த 14ஆம் தேதி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து எழுந்த விமர்சனங்களை அடுத்து ஆளுநர் மாளிகையில் இருந்து நேற்று விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் ஆளுநரின் சந்திப்பை அரசியல் நடவடிக்கை என்று கூறுவது தவறானது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் எந்த விதத்திலும் மத்திய அரசின் தூண்டுதல் இல்லை என்றும், அதிகாரிகளுடனான சந்திப்பு குறித்த விமர்சனங்கள் அபாண்டமானது, முற்றிலும் கற்பனையானது என்று கூறப்பட்டுள்ளது. ஆளுநரின் நடவடிக்கை அரசியல் சாசன ரீதியாக சரியானது என்று சட்ட வல்லுநர்களிடம் கருத்து கேட்டு உறுதி செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தன்னை சந்திக்கும்படி அதிகாரிகள் யாரையும் வற்புறுத்தவில்லை என்றும், இதனை நிர்வாக தலையீடாக கருத முடியாது என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சந்திப்பை அரசியல் தலையீடாக கருத முடியாது என்றும், இதன் மூலம் அதிக நிதி கிடைத்து மாநிலம் வளர்ச்சி அடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் ஆளுநராக இருந்தபோது இத்தகைய சந்திப்புகள் நடைபெற்றதாகவும், கள நிலவரத்தை நேரடியாக அறியும் வகையிலான இத்தகைய சந்திப்புகள் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகை அளித்துள்ள விளக்கத்தில் அதிகாரிகளுடனான ஆய்வு என்ற சொல் கவனமாக தவிர்க்கப்பட்டுள்ளது. அரசியல் சட்ட விதிகளின் படி நடந்து கொள்வதாக கூறும் ஆளுநர் பன்வாரிலால் சட்டமன்றத்தை கூட்ட தயாரா என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் மைனாரிட்டி அரசு நடப்பதாக கூறினார். இன்னைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டியில ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து சட்டப்படி ஒரு 10 அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டணும், அதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கு அவர் தயாராக இருக்காரா என்பது என்னுடைய கருத்து. காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக எந்த இடைக்கால மனுக்களையும் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகள் தாக்கல் செய்ய வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீட்டின்படி இந்த ஆண்டு கர்நாடக அரசு 63 TMC தண்ணீர் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இதனால் இந்த வழக்கு தொடர்பாக தாங்கள் தீர்ப்பை தயார் செய்து வருவதால் தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் இந்த இடைக்கால மனுக்களையும் தாக்கல் செய்ய வேண்டாம் என்று தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு போக்குவரத்துக் கழக மண்டல அலுவலகங்கள் முன்பு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டனர். ஓய்வூதியத்தை முறையாக வழங்க வேண்டும் என்பது உட்பட 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. சென்னை, மதுரை, கோவை உட்பட 7 அரசு போக்குவரத்து மண்டல அலுவலகங்களின் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னையில் பல்லவன் இல்லம் அருகே சுமார் 1000 பேர் சாலையை மறித்தனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். ஓய்வூதியத்தை மாதந்தோறும் 10ஆம் தேதி வழங்குவதற்கு பதிலாக 1ஆம் தேதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனால் சென்ட்ரல் செல்லும் சாலையில் 30 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய பலன்களையும் நிலுவைத் தொகையினையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று 1000+ மேற்பட்டோர் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் உள்ள போக்குவரத்து கழக மண்டல அலுவலகத்தை ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் வந்து முற்றுகையிட்டனர். பணியில் இருந்து ஓய்வு பெற்று 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் பண பலன்கள் எதுவும் வழங்கவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் பழைய பென்ஷன் முறையை தொடர வேண்டும் என்றும், தவணை முறையில் வழங்கப்படும் பென்ஷன் தொகை ஒரே முறையாக வாங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 1000+ மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 1000+ காவல்துறையினர் கைது செய்தனர். அரசாங்கம் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி எங்களுக்கு 1ஆம் தேதி பென்ஷன் கொடுக்கணும், குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 15% கொடுக்க சொல்லி வந்து ஒப்பந்தம் போட்டது, இது வரைக்கும் அமலாக்கல. 2013 போட்ட ஒப்பந்தம் இது வரைக்கும் அமலாக்கல. அடுத்த ஒப்பந்தம் வந்தாச்சு, நாங்க வேற என்ன சார் செய்யறது, என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், வேற வழி இல்லாம இன்னைக்கு ரோட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்.
தற்போது செய்திகளை விரைவாக வழங்கக்கூடிய விரைவு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். புதுச்சேரியில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற விவசாய கடனை ரத்து செய்ய முடியாது என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாய கடனை ரத்து செய்ய கோரி மத்திய அரசுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பரிந்துரை செய்திருந்தார். இது தொடர்பாக பதிலளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் கடனை ரத்து செய்ய இயலாது என தெரிவித்துள்ளது. அதேநேரம் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை புதுச்சேரி அரசு ரத்து செய்யலாம் என்றும் அதற்கு மத்திய அரசு நிதி உதவி செய்ய முடியாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. திருவாரூர் அருகே தனியார் பாமாயில் சுத்திகரிப்பு நிலையத்தின் கழிவுநீர் பாசன வாய்க்காலில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் 300 ஏக்கர் சம்பா பயிர் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கருப்பூரில் தனியார் பாமாயில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. ஆலையிலிருந்து முறையாக சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் வெளியேற்றப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாசன நீருடன் கழிவுநீர் கலப்பதால் சம்பா பயிர் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மாவட்ட ஆட்சியர் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் பொதுநலன் கருதி குளிக்க காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். திருப்பதி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பதி கோவிலுக்கு மலை ஏறி செல்ல நடைபாதை உள்ளது. ஸ்ரீவாரி மெட்டு என்று கூறப்படும் இந்த வழித்தடம் அமைந்துள்ள பகுதியில் அதிகாலை வனத்துறையினர் ரோந்து சென்றனர். அப்போது ஒரு கும்பல் செம்மரங்களை எடுத்துச் செல்வதை பார்த்த வனத்துறையினர் அவர்களை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர்களை செம்மரங்களை போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இதனையடுத்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் இன்று காலை நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வடக்கு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள ஹந்த்வாரா என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அந்த பகுதியில் பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகளை அவர்கள் சுட்டுக் கொன்றனர். அதிகாலை தொடங்கி தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்து வருகின்றது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் பனிமூட்டத்தால் லாரி வேன் மீது கவிழ்ந்ததில் 20 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் கைரப்பூர் பகுதியில் உள்ள தெரி என்ற இடத்தில் இருக்கும் நெடுஞ்சாலையில் நிலக்கரி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்தது. வளைவில் திரும்பிய லாரி கடும் பனிமூட்டத்தால் வேன் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் வேனில் இருந்த 17 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 3 பேர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 7 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஜெயம் ரவி நடிப்பில் சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்தியாவின் முதல் விண்வெளி படம் டிக் டிக் டிக். இந்த படத்தின் ட்ரெய்லர் இந்த மாதம் 24ஆம் தேதி வெளியிட இருப்பதாக படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றனர். இதில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நிவேதா பெத்துராஜ் நடிக்கிறார். ஆரோன் ஆசிஸ், ஜெயபிரகாஷ், ரமேஷ் திலக், வின்சென்ட் அசோகன், அர்ஜுனன், ஜெயம் ரவி மகன் ஆரவ் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிக்கின்றனர். சமீபத்தில் வெளியாகி இந்த படத்தின் டீசர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. டீசர் வெளியானது முதல் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது.